Hello brothers and sisters, வணக்கம். Welcome to Mom's Nest. இன்னைக்கு மார்னிங் 4 o'clockல எழுந்துட்டேன். என் கிச்சனில் போயிட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக 4:25 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி விட்டுட்டு மாப் பண்ணிட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று குழந்தைங்க எடுத்து விளையாடி கீழே போட்டிருந்த புக்ஸு டாய்ஸு இதெல்லாம் எடுத்து இறக்கட்டிட்டு வீடு க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சனும் நல்லா நீட்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமி வேலைகளை பார்க்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீடியோ பார்த்துருந்தவங்கள்ட்டேருந்து மிஸ்ஸஸ் ராதிகா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. கோலப்பொடி யூஸ் பண்ணாதீங்க, அரிசி மாவு யூஸ் பண்ணுங்கன்னு. அவங்க சொல்கிறபடியே இன்றைக்கி மார்னிங் எழுந்தவுடனே அரிசி மாவு நல்லா ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவில் தான் கோலம் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைங்களையும் ஜேபியும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஏர்லியாக இருக்கும் அவங்களுக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பழக்கி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு எனக்கு இப்படி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணுன்னு தான் தோணுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆன பிறகு தான் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ ஏன்னா அவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்க போகிறேன். இப்போ எங்களோட வீட்டு வாசலும் பக்கத்தில் இருக்க நெய்பரோட வீட்டு வாசலும் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோன்றதுனால ரொம்ப பெரிய கோலமாக போட முடியாது. பிகாஸ் அவங்களும் வந்து அவங்க வீட்டுக்காக போட வேண்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சின்ன கோலமாக தான் போடுவேன். இந்த மார்பிள் ஃப்ளோரில் வீட்டுக்குள்ளே கோலம் போட்டால் வந்து சரியாக தெரியாது. நாளைக்கே நான் காவி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது கலந்து கொஞ்சம் முதல்ல காவி போட்டுட்டு அதுக்கு மேலே கோலம் போடலான்னு இருக்கேன். ஸோ அப்போ பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். காஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா வெள்ளையாக தெரியும். இந்த எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கு எனக்கு 5:30 to 5:45 ஆகிடுச்சு. சரி 6 o'clock உள்ள விளக்கெல்லாம் ஏற்றிடணுன்னு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். ஊதுவத்தி காட்டிகிட்ருக்கேன், வெளியிலையும் காட்டியாச்சு. இப்போ உள்ள வடகிழக்கு பகுதியில் துளசி செடி வச்சுருக்கேன். அந்த துளசி செடிக்கும் கொண்டு போய் காட்டிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கற்பூரம் ஏற்றுற வேலை தான். எப்போவுமே வெளியில் கற்பூரம் ஏற்றி தான் உள்ளே கொண்டு வருவோம். டிவியில் சுப்பிரபாதம் ஓடிக்கிட்டுருக்கு. நான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே மங்களமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சீக்கிரமே எழுந்து வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். துளசி செடி வெளியே கொண்டு போய் வைக்க வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சேன். பட் இப்போ அது சரியாக வரலை. அண்ட் அகெயின் இன்னொரு துளசி செடி வாங்கி மேலே மாடியில் கொண்டு போய் வைக்கலாம்னு இருக்கேன். பூஜை பண்ணுறதா இருந்தால் மாடிக்கு போயிட்டு பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கும். ரொம்ப ஏர்லி மார்னிங் பெல் அடித்தா தான் கஷ்டம். இப்போ 5:45க்கு மேலே டைம் ஆகிடுச்சு. ஸோ யாரும் டிஸ்டர்பன்ஸாக நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் பூஜை வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. இனி ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக. குழந்தைங்கள எழுப்பி ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தேவ்சரன் அவர் சொல்லியிருந்தாங்க காசெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வைக்க வேண்டாம், கண்ணாடி பாத்திரத்தில் வைங்கன்னு. அவங்க சொன்னபடியே கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்குள்ளே ஒரு தடவை என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு விசிட் வந்துடலாம். வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி அச்சதை வச்சுருக்கேன். குத்து விளக்கு ஏற்றிட்டு காமாட்சம்மன் விளக்கு, அப்புறம் சின்ன குத்து விளக்கு, அதாவது குருவாயூர் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உப்பு தீபம் ஏற்றியிருக்கேன். கீழே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பெரிய அகல் விளக்கு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சுட்டு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி தான் முதல் தடவையாக நான் ஏற்றுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் விஜய் தனுஷ் அப்படிங்கிறவர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே நான் பார்த்த முதல் கமெண்ட்டே அதுதான். காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னபடியே நான் ஏற்றிட்டேன். சுவாமிக்கு நைவேத்தியமாக ஒரு மாம்பழம் மட்டும் வச்சுருக்கேன். பால் காசிட்ருக்கேன். பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து பாலும் கொண்டு போயிட்டு சாமிக்கு வைக்க போகிறேன். மணி 6:10 ஆகிடுச்சு. அவங்களெல்லாம் எழுப்புனா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். காஃபி போட்டுட்டு ஜேபியை எழுப்பலான்னு இருக்கேன். இன்றைக்கி அதிகாலையில் எழுந்துக்கிறதுல 3வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் கூட இது மாதிரி சீக்கிரம் எழுந்தது கிடையாது. ஏன்னா எனக்கு வீட்டில் படிக்க சரியான நேரம் கிடைக்காது. அதனால் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் படிக்க ஆரம்பிப்பேன். மார்னிங் ஒரு 4:30 வரைக்கும் படிச்சிட்ருப்பேன். அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்கூலுக்கு எழுந்து கிளம்புவேன். ஸோ எனக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. பட் அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். காஃபி போட்டு ரெடியாக இருந்தது, குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எந்தவித ஹரிபரி பிஸி மார்னிங் எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக காமாக எல்லாமே நடந்துச்சு. குழந்தைங்களும் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இனி லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான். ரசம் மட்டும்தான் வைக்கலாம்னு இருக்கேன், பிகாஸ் நேற்று சீ ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.